தொழில் சார்ந்த வளர்ச்சியை கடந்த 10 ஆண்டுகளாகவே இவர்கள் அளித்துவிட்டார்கள். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. எம்எஸ்எம்இ என்று எடுத்துக்கொண்டால் 50,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. புதிதாக அளிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. தமிழக அரசினுடைய முயற்சியினால் இன்றைக்கு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முதலீடுகளை அவர்கள் தடுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நம்முடைய தொழில்துறையின் சார்பாக பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவெல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான அந்த முயற்சிகளை செய்யும். இப்போது நாடாளுமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே இருந்தது போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் தவறுகளை செய்யும் பொழுது தட்டி கேட்கக்கூடிய அந்த வலுவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நாமக்கல்லை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்ப்பது எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள், மாசுபடுத்தாத தொழிற்சாலைகளை எதிர்பார்க்கின்றோம். அதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் அமைச்சரும் அந்த முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து தொழில் ரீதியாக லாரி தொழில், கோழிப்பண்ணை தொழில், ஜவுளி தொழில், இதை தாண்டி புதிதாக எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அதுவெல்லாம் இப்போது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருந்தது. காலையில வாக்குகள் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியும். எந்தெந்த பகுதிகளிலே அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஏனால் அந்த பகுதிகள் எல்லாம் சிறிது பிரச்சனை உள்ள பகுதிகள். அதற்கு பிறகு எங்களுடைய வாக்குகள் நிரந்தரமாக ஏறிவிடும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில பார்ப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் காலையிலிருந்தே நாங்கள் தெளிவாக இருந்தோம், வெற்றி பெற்று விடுவோம் என்ற அந்த நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருந்தது. கேளுங்க, அதான் கேட்கணுமா, கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்தார்கள். மக்களும் தெளிவாக வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்களுடைய குறைகளை தெளிவாக 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பகுதியினுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நாடாளுமன்றத்திலே உரையாற்ற வேண்டும் என்றாலும் அல்லது சட்டமன்றத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளரோடு கொடுத்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக பொதுச் செயலாளர்களோடு சேர்ந்து, திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோடு சேர்ந்து, மக்களுடைய முழுமையான ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக நான் எப்பொழுதும் திகழ்வேன் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்ல பேசி கொல்லிமலை வந்து இன்னும் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல தான் இருக்குது. அதை வந்து சுற்றுலாத்துறையில கொண்டு போய் சேர்த்து அதை மிகப்பெரிய சுற்றுலாத்துறையாக மாற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக எங்கள் பொதுச் செயலோடு சேர்ந்து நான் நடவடிக்கை எடுக்கிறது. அவரே கொல்லிமலையில தான் விவசாயம் பண்றார். கொல்லிமலை விவசாயி தான். தேங்க்யூ.